ரட்சையன் மூவிஸ் தயாரிப்பில் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் உதயநிதி ஸ்டாலின் நடிக்கும் மாமன்னன் ஜூன் 29 முதல் திரையரங்குகளில். நான் கல்லூரி மாணவனாக இருந்த காலத்தில் பெரியார் திடலுக்கு செல்வது வழக்கம். ஒரு போராட்டம் திராவிடர் கழகத்தின் சார்பிலே அறிவிக்கப்படுகிறது. ரயில் மறியல் போராட்டம். நானும் அந்த ரயில் மறியல் போராட்டத்திலே பங்கேற்று சைதாப்பேட்டையிலே கைதாகி ஒரு நாள் முழுவதும் பரங்கிமலை காவல் நிலையத்திலே வைக்கப்பட்டு இரவு 6 மணிக்கு மாலை 6 மணிக்கு விடுவிக்கப்பெற்று மீண்டும் நான் பெரியார் திடலுக்கு வருகிறேன். அன்றைக்கு ஐயா அவர்கள் அந்த வாசலில் கைதாகி விடுதலையாகி வந்த எங்களை போன்றவர்களிடையே அவர் பேசுகிறார். என்ன பேசினார் என்றால், எதற்காக அந்த ரயில் மறியல் போராட்டம் என்றால் ஈழத்தமிழர் விடுதலைக்கான ஒரு பிரச்சனை, தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தை ஆதரித்து ஒரு நிகழ்வு அது. தமிழ்நாட்டில் அன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழக தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் டெலோ இயக்கத்தை ஆதரித்தார். ஸ்ரீ சபாரத்னம் அவர்களை ஊக்கப்படுத்தினார். எம்ஜிஆர் அவர்கள் எல்டிடிஇ பிரபாகரன் அவர்களை ஆதரித்தார். இப்படி ஒரு பார்வை அன்றைக்கு இருந்தது. அந்த நேரத்தில் ஐயா அவர்கள் பேசினார், தமிழீழ விடுதலை போராட்டத்தை சரியாக முன்னெடுத்து செல்லக்கூடிய ஆளுமை மேதகு பிரபாகரன் அவர்கள்தான், அவர் பக்கம் நின்று நாம் போராடுவதுதான் சரியானது என்கிற கருத்தை அன்றைக்கு எங்களிடத்திலே பேசியது நினைவிருக்கிறது. கடைசியில் அந்த இயக்கம்தான் நிலைத்து நின்றது. மற்ற இயக்கங்கள் எல்லாம் இடையிலேயே காணாமல் போயின. அந்த போராட்டத்தை உறுதியாக முன்னின்று எடுத்துச் செல்லுகிற முன்னெடுத்து செல்லுகிற வலிமை மிக்க ஒரு பேரியக்கமாக தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கம் இருந்தது. தமிழர் தலைவர் அவர்கள் அன்றைக்கு அவர் பேசிய அந்த பேச்சு, தமிழீழ விடுதலை புலிகளால் மட்டும்தான் இந்த போராட்டத்தை வெகுவாக முன்னெடுத்து செல்ல முடியும் என்கிற அந்த கருத்தை நான் இன்றைக்கு எண்ணி பார்க்கிறேன். அண்ணன் பிரபாகரன் அவர்கள் தன்னுடைய கைகளில் இருந்த தந்தியில்லா கருவிகள், வயர்லெஸ் ஆர்ம்ஸ் ஆகியவற்றை அன்றைய ஐஜி மோகன்தாஸ் அவர்கள் திடுமென பறித்து கொண்டார். அந்த நடவடிக்கையை கண்டித்து உண்ணாநிலை அறப்போராட்டத்தில் ஈடுபட்டார் அண்ணன் பிரபாகரன் அவர்கள். அப்போது நாங்கள் சட்டக்கல்லூரி மாணவர்கள், தோழர் அருள்மொழி, நான் மற்றும் சில தோழர்கள் அவர் உண்ணாவிரதம் இருக்கிற இடத்திற்கு போய் அவரை பார்க்க வேண்டும், அந்த போராட்டத்தை கைவிடச் சொல்லி நாம் வலியுறுத்த வேண்டும் என்று முடிவெடுத்து நாங்கள் பயணிக்கிறோம். அப்போது அருள்மொழி சொன்னார், ஆசிரியர் அவர்களை பார்த்துவிட்டு நாம் அங்கே போகலாம் என்று. மந்தவெளியிலே ட்ரிபிள்எஸ் என்கிற பெயரில் ஒரு மருத்துவமனையிலே இருந்தார் நம்முடைய தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்கள். ஏதோ ஒரு சிகிச்சைக்காக நாங்கள் மாணவர்களாக போய் அவரை பார்த்தோம். நானும் அங்கே தான் கிளம்பி கொண்டிருக்கிறேன், நீங்கள் முன்னாடி செல்லுங்கள், நான் வருகிறேன் என்று தமிழர் தலைவர் அவர்கள் அங்கிருந்து கிளம்பி வந்தார். ஆனால் நாங்கள் பேருந்திலே செல்லுவதற்கு முன்பு அவர் அங்கே போய் சேர்ந்து விட்டார். உண்ணாவிரத போராட்டத்தை கைவிட வேண்டும் என்று வலியுறுத்தி அந்த வாசலிலே நாங்கள் எல்லோரும் முழக்கங்களை எழுப்பி போராட்டத்தை நடத்தினோம். ஆயுதம் ஏந்தி போராடுகிற நீங்கள் அகிம்சை போராட்டத்தில் ஈடுபடுவதா என்று நாங்கள் மாணவர்கள் முழக்கம் எழுப்பினோம். சிறிது நேரத்தில் அண்ணன் பிரபாகரன் வெளியே வந்து எங்களை பார்த்தார், எங்களிடம் பேசினார். அவர் வந்ததற்கு சில நொடிகளில் ஆசிரியர் ஐயா அவர்களும் அந்த அறைக்குள்ளே இருந்து வெளியே வந்தார். வந்து அண்ணன் பிரபாகரன் இடத்திலே ஏதோ ஒரு தகவலை சொன்னார் காதோரம். உடனே அண்ணன் பிரபாகரன் மீண்டும் அந்த அறைக்குள்ளே ஐயா அவர்களோடு போய்விட்டார். போய்விட்டு சில நிமிடங்கள் கழித்து வெளியே வந்தார். எங்களை எல்லாம் பார்த்து சொன்னார், முதல்வர் எம்ஜிஆர் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு என்னோடு பேசினார், பறிக்கப்பட்ட ஆயுதங்களை எல்லாம் ஒப்படைக்க சொல்லிவிட்டார், உண்ணாவிரதத்தை முடிக்க சொல்லியிருக்கிறார், ஆகவே நான் உண்ணாவிரதத்தை கைவிடுகிறேன் என்று அண்ணன் பிரபாகரன் அவர்கள் பேசினார். அந்த உண்ணாவிரதத்தை முடித்து வைத்தவர் தமிழர் தலைவர் ஐயா அவர்கள். எங்கள் முன்னால் அவருக்கு பழச்சாறு கொடுத்து உண்ணாவிரதத்தை முடித்தார். எங்களுக்கும் அன்றைக்கு கூல்ட்ரிங்க்ஸ் குளிர்பானங்களை வழங்கச் சொல்லி அண்ணன் பிரபாகரன் ஆணையிட்டார், எங்களுக்கு தந்தார்கள்.
அப்போது அண்ணன் பிரபாகரன் பேசினார், நாங்கள் ஆயுதம் ஏந்தியது சிங்கள பௌத்த பேரினவாதத்திற்கு எதிராகத்தானே தவிர இந்திய அரசுக்கு எதிராக அல்ல. நாங்கள் ஒருபோதும் இந்திய அரசை எதிரியாக பாவிக்க மாட்டோம். அவர் கடைசி வரையில் அப்படித்தான் இருந்தார். இந்திய அரசின் துணை இல்லாமல் ஈழத்தை வென்றெடுக்க முடியாது என்கிற அந்த பார்வை, தீர்க்க தரிசன பார்வை அண்ணன் பிரபாகரன் அவரிடத்திலே இருந்தது. அதையெல்லாம் புரிந்து கொள்ளாமல் இங்கே இருக்கிற நாம் நம்முடைய அரசியலுக்காக காங்கிரஸை விமர்சிக்கிறோம் என்கிற பெயரில், திமுகவை விமர்சிக்கிறோம் என்கிற பெயரில், இந்திய அரசை விமர்சிக்கிறோம் என்கிற பெயரில் ஈழத்தமிழர்களின் நலன்களுக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுத்துக்கொண்டிருக்கிறோம். ஆனால் அப்போதும் இந்திய அரசின் உதவி துணை நமக்கு எப்போதும் தேவை, ஈழத்தமிழரின் சிக்கலுக்கு என்பதில் தெளிவான பார்வை கொண்டவராக இருந்தவர்தான் தமிழர் தலைவர் ஐயா ஆசிரியர் அவர்கள். அந்த அடிப்படையில் தான் அவர் எந்த கடினமான நிலைப்பாட்டையும் எடுக்காமல், அவதூறு பரப்புகிற நிலைப்பாட்டை எடுக்காமல், நிதானமாக அரசியலை கையாளுகிற பக்குவத்தை பெற்றிருக்கிறார். மிக வியப்பாக இருக்கும். என்னை பற்றி கூட திராவிடர் கழகத்திற்கு எதிராக அல்லது பெரியாருக்கு எதிராக திருமாவளவன் செயல்படுகிறார் என்கிற ஒரு வதந்தி கிளம்பிய போது, எனக்கு எதிரான பிரச்சாரம் முன்னெடுக்கப்பட்ட போது மிக நிதானமாக தன்னுடைய நிலைப்பாட்டை எடுத்தவர் தமிழர் தலைவர் ஐயா ஆசிரியர் அவர்கள். அவர் ஒரு நாளும் என்னை விமர்சிக்கவில்லை. தோழர் ரவிக்குமார் அவர்கள் தமிழ் மனிதர்களே சில கட்டுரைகளை எழுதி அதனால் ஏற்பட்ட முரண்பாடு, விடுதலை சிறுத்தைகள் இயக்கமே பெரியாருக்கு எதிராக இருக்கிறது என்பதை போன்ற ஒரு தோற்றம் உருவாக்கப்பட்ட போது, அந்த நேரத்திலும் என்னை தோழமையோடு அரவணைத்தவர் தமிழர் தலைவர் ஐயா ஆசிரியர் அவர்கள் என்பதை என்றென்றைக்கும் நான் நினைவு கூர்ந்திட கடமைப்பட்டிருக்கிறேன். ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், எதிலும் ஒரு தெளிவு, தொலைநோக்கு பார்வை, நிதானம், விமர்சனத்தில் கூட அறிவார்ந்த அணுகுமுறை, அவதூறு இல்லாத ஒரு அணுகுமுறை. பலமுறை என்னை அழைத்து, தனியே அழைத்து தட்டி கொடுத்து, நிதானமாக செல்லுங்கள், உங்கள் பயணம் எனக்கு தெரியும், கடினமான பயணம்தான், நிதானமாக செல்லுங்கள் என்று சொல்லுவார். உணர்ச்சியை பற்றி எப்போதாவது நான் பேசிவிட்டால், அந்த நேரங்களில் என்னை அழைத்து, என்னை தட்டி கொடுத்து, நிதானமாக செல்லுங்கள், திருமாவளவன் இந்த களத்தில் நமக்கு தேவையான ஒரு சக்தி என்பதை மிகச் சரியாக அடையாளம் கண்டுகொண்ட தலைவர் தமிழர் தலைவர் என்பதை என்னால் அப்போது உணர்ந்து கொள்ள முடிந்தது. தமிழர் தலைவர் பெரியாரால் அடையாளம் காணப்பட்டவர் என்பதால் இன்றைக்கு இந்த சமூக நீதி அரசியல் மிகவும் பாதுகாப்பாக இருக்கிறது. பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஐயா பெரியாரோடு முரண்பட்டு விலகி போன நேரத்தில், தமிழர் தலைவரும் ஒருவேளை விலகியிருந்தால், போயிருந்தால், திராவிடர் கழகத்தின் நிலை என்ன என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டியிருக்கிறது. ஒருபுறம் நமக்கு முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் ஒரு பெரிய பாதுகாப்பாளராக இருந்தாலும் கூட, அரசியல் களத்திலே, அரசியல் களத்திற்கு அப்பாற்பட்ட நிலையிலே ஒரு பேர் அரணாக இருப்பவர் தமிழர் தலைவர் என்பதை யாரும் மறுத்துவிட முடியாது. உடனே முடிவெடுக்கக்கூடியவர், விரைந்து முடிவெடுக்கக்கூடியவர். தருமபுரியிலே சாதியின் பெயரால் ஒரு ஆணவக் கொலை நிகழ்ந்தது. 3 சேரிகள் கொளுத்தப்பட்டன. அதை எப்படி அணுகுவது, அதை எப்படி எதிர்கொள்வது என்று எல்லோரும் தயங்கி நின்ற நேரத்தில், திணறி நின்ற நேரத்தில், தடுமாறி நிலைகுலைந்து நின்ற நேரத்தில், உடனே அந்த இடத்தில் சாதி ஒழிப்பு மாநாட்டை அறிவித்து, தருமபுரியிலே பல்லாயிரக்கணக்கான கருஞ்சிரத்துகளை திரட்டி, அந்த மாநாட்டில் திருமாவளவன் பேசுவார் என்று திருமாவளவனுக்கு மேடை போட்டு கொடுத்த துணிச்சல் மிக்க பேராளுமைதான் பெரியாரின் பிள்ளை பேரறிஞர் அண்ணாவின் வழித்தோன்றல் நம்முடைய தமிழர் தலைவர் ஐயா ஆசிரியர் அவர்கள். நினைத்து பார்க்க முடியாத ஒரு நிகழ்வு.
ஒட்டுமொத்த தமிழகமே கொந்தளித்து போய் நிற்கிறது. எந்த பக்கம் பேசுவது என்று ஜனநாயக சக்திகள் கூட தடுமாறி போய் நின்றார்கள். வாய் திறந்தால் நமக்கு எதிராக போய்விடும் என்று எல்லோரும் நிலைகுலைந்து போய் நின்றார்கள். ஆனால் பெரியாரின் பிள்ளை என்பதனால் துணிச்சலாக ஓரிரு நாட்களிலேயே அந்த முடிவை எடுத்து அறிவித்தார் தமிழர் தலைவர் அவர்கள். அந்த இடத்தில் நான் தனிப்பட்ட முறையிலே போய் ஒரு மாநாட்டை போட்டிருக்க முடியாது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருக்க முடியாது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே ஒரு பொதுக்கூட்டத்தை போடுவதற்கு கூட போலீஸ் இன்றைக்கு அனுமதித்திருக்க மாட்டார்கள். ஆனால் திராவிடர் கழகத்தின் சார்பிலே மேடை போட்டு நான் பேசுவதை விட தம்பி திருமாவளவன் பேசுவான் என்று அந்த மேடையிலே என்னை பேச வைத்தார். அதுதான் பெரியாரின் வாரிசு என்பதற்கு ஒரு மிகச்சிறந்த சான்று. இன்றைக்கு சனாதனத்தின் உச்சம்தான் வள்ளலார் என்று இங்கே ஒரு அரைவேக்காடு உரறி கொண்டிருக்கிறது. ஒரு சனாதன சக்தி வள்ளலார் எவ்வளவு பெரியவர்! ஆன்மீக தளத்தில் அவர் ஒரு தந்தை பெரியார், சனாதன எதிர்ப்பாளர், பார்ப்பன ஆதிக்க எதிர்ப்பாளர், சாதிய கட்டமைப்பை முற்றாக எதிர்த்தவர், கடவுள் நம்பிக்கையை கூட விமர்சித்தவர் தான். விக்கிரக வழிபாட்டில் அவருக்கு உடன்பாடு கிடையாது. வள்ளலாருடைய கொள்கைகளை நாம் மிகப்பெரிய அளவிலே உயர்த்தி பிடிக்க வேண்டிய அளவுக்கு அவர் மிக சிறப்பாக சிந்தித்த சிந்தனையாளர். அந்த வள்ளலாரை போய் சனாதனத்தின் உச்ச நட்சத்திரம், சூப்பர் ஸ்டார், சனாதனத்தின் சூப்பர் ஸ்டார் வள்ளலார் என்று ஒருவர் உளறுகிறார். உடனே அந்த இடத்தில் சனாதன எதிர்ப்பு மாநாடு என்று தலைவர் தமிழர் தலைவர் ஐயா அவர்கள் வருகிற ஜூலை 7 அறிவித்திருக்கிறார். இதுதான் தமிழர் தலைவர். தருமபுரியிலே சாதியின் பெயரால் ஒரு வன்முறை வெறியாட்டம் நடந்த போது சாதி ஒழிப்பு மாநாட்டை அறிவிக்கிற துணிச்சல் தமிழர் தலைவருக்கு இருந்ததை போல வடலூரிலே வள்ளலாரை இழிவுபடுத்தியவர்களை கண்டிக்க வேண்டும் என்கிற வகையிலே ஜூலை 7 வடலூரில் சனாதன எதிர்ப்பு மாநாட்டை அறிவித்து வள்ளலாரை போற்றி பேசுகிற, அவருடைய கொள்கைகளை உயர்த்தி பிடிக்கிற ஒரு கடப்பாட்டை திராவிடர் கழகம் மேற்கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு முறையும் சமூக நீதிக்கு ஆபத்து வருகிற நேரத்தில், நெருக்கடி வருகிற நேரத்தில் விழிப்பாக இருந்து நம்மை தட்டி உசுப்பி நம்மை களத்துக்கு இழுக்கக்கூடியவர், ஈடுபட வைக்கக்கூடிய ஒரு தாய்மை குணம் உள்ளவர் தமிழர் தலைவர் அவர்கள். உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள வேண்டும், உள்ளத்தை எப்போதும் தெளிவாகவும் திடமாகவும் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்கு இன்றைக்கு வாழும் அரசியலில் இவரை விட்டால் வேறு யாரும் இல்லை என்று சொல்லலாம். நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னு நம்ம வந்து ஷேவ் பண்ண மாட்டோம், ரொம்ப ஒரு மாதிரி உடலை கவனித்து கொள்ள மாட்டோம். இரவெல்லாம் பொதுக்கூட்டம் நிகழ்ச்சிகள் என்று அலைகிறோம் என்று நாம் நேரத்தின் மீதும் நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தவர்கள் மீதும் பாரத்தை போட்டு உடலை கவனிக்காமல் விட்டு விடுகிற என்னை போன்ற பலர் இருக்கிறோம். ஐயா அவர்களும் கடினமாக உழைக்கிறார், நேர்த்தியாக உழைக்கிறார், திட்டமிட்டு உழைக்கிறார், அல்லும் பகலும் உழைக்கிறார். ஆனால் உடலை பேணிக் கொள்வதில் மருத்துவரை விடவும் சிறந்தவராக இருக்கிறார். மருத்துவருக்கே ஆலோசனை சொல்லக்கூடிய வகையில் மிக சீரிய பார்வை உள்ளவராக, தெளிவுள்ளவராக இருக்கிறார். அதனால்தான் சொன்னேன், அவர் இன்றைக்கு நமக்கு ஒரு வாழும் சாட்சியமாக, ஒரு முன்மாதிரியாக இருந்து கொண்டிருக்கிறார். பொது வாழ்வில் எப்படி வெற்றிகரமாக இயங்குவது, சாதனையாளர்களாக திகழ்வது, பெரியார் மறைந்த பிறகு திராவிடர் கழகம் இருக்காது, அன்னை மணியம்மைக்கு பிறகு திராவிடர் கழகம் இருக்காது என்று பலரும் கனவு கண்டு கொண்டிருந்த வேளையில் அந்த கழகத்தை கட்டி காப்பாற்றுகிற ஒரு பேராளுமையாக பொறுப்பேற்றவர்களுடைய தமிழர் தலைவர் ஐயா அவர்கள் இன்றைக்கு அது 1000 மடங்கு பெருக்கி வைத்திருக்கிறார். கல்வி நிறுவனங்கள் பல்கி பெருகி இருக்கின்றன, பிரச்சார நிறுவனங்கள் பல்கி பெருகி இருக்கின்றன. பெரியாரின் சிந்தனைகள் நாளுக்கு நாள் உலகமயமாகி இருக்கிறது. பெரியாரை உலகமயமாக்குவோம், உலகமெங்கும் பெரியார் மயமாக்குவோம்.
உலகத்தையே பெரியார் மயமாக்குவோம், எல்லாம் சனாதன மயமாக்குவோம் என்று முயற்சித்துக் கொண்டிருக்கிற வேளையில் உலகத்தை பெரியார் மயமாக்குவோம் என்று இன்றைக்கு உரத்து முழங்கிக் கொண்டிருப்பவர், உலகம் முழுவதும் பயணம் செய்து கொண்டிருப்பவர், டெல்லியிலே பெரியார் மையம், சென்னையிலே பெரியார் திடல், நம்ம ஊர் பக்கத்திலே பெரம்பலூர் அருகே பெரியார் உலகம் என்று மிகப்பெரிய மதிப்பீட்டில் கனவு திட்டம் ஒன்றை செயல்படுத்த எல்லா வேலைகளையும் செய்து கொண்டிருக்கிறார். பல்கலைக்கழகம், இவையெல்லாம் எண்ணி பார்க்க முடியாத வளர்ச்சி, எண்ணி பார்க்க முடியாத சாதனைகள். இதுதான் பெரியார் மிஷன். அம்பேத்கருக்கு அப்படி இந்திய அளவில் எந்த மிஷனும் உருவாகவில்லை. ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய கருத்துக்களை பரப்புவதற்கு விவேகானந்தர் ஒரு ராமகிருஷ்ண மிஷன் என்ற ஒன்றை உருவாக்கினார். அதனால் அவர்களின் கருத்துக்கள் இன்னும் போய்கொண்டே இருக்கின்றன, தலைமுறை விட்டு தலைமுறை. பெரியாருடைய சிந்தனைகளை அப்படி கொண்டு போய் சேர்ப்பதற்கான பெரியார் மிஷன் என்கிற ஒரு மகத்தான இயக்கத்தை எடுத்து அதில் சாதித்து கொண்டிருக்கிற, சாதனைகளை தொடர்ந்து கொண்டிருக்கிற ஒரு மாபெரும் ஆளுமைதான் தமிழர் தலைவர் ஐயா அவர்கள். சமூக நீதியை பாதுகாப்பதற்காக, சனாதனத்தை வேரறுப்பதற்காக இன்றைக்கும் அகில இந்திய அளவிலே வழிகாட்டும் ஒரு மாபெரும் தலைவராக இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இங்கே நம்முடைய சுபவி அவர்கள் அண்ணன் கவிதை பித்தன் கவிதை வரிகளில் சொன்னதைப் போல, சமூக நீதிக்கான தளத்தில் நம்முடைய முதல்வர் அண்ணன் தளபதி அவர்களுக்கு தோள் கொடுத்து இன்றைக்கு வழிகாட்டி கொண்டிருக்கிறார். முத்தமிழறிஞர் கலைஞருக்கும் உற்ற துணையாக இருந்தார், அவருடைய தளபதிக்கும் உற்ற துணையாக இருக்கிறார். ஒரு வாழும் காலத்தில், பெரியார் வாழும் காலத்தில் வாழ இயலாத நம்மை போன்றவர்களுக்கு ஐயா அவர்களின் வாழும் காலத்தில் அவரோடு மேடையில் அமர்வதற்கான வாய்ப்பு, அவருடைய முன்னால் உரையாற்றுவதற்கான வாய்ப்பு கிடைத்ததை எண்ணி நான் பெருமைப்படுகிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன். அவர் நூறாண்டுக்கு மேல் வாழ வேண்டும். அவருடைய நூற்றாண்டு விழாவிலும் திருமாவளவன் பேச வேண்டும். சனாதனத்தை வேரறுப்பதற்கு எம்மை போன்றவர்களுக்கு ஊக்க மருந்தாக இருந்து எங்களை வழிநடத்த வேண்டும். நீங்கள் இருக்கிற துணிச்சலில் தான் நாங்கள் இப்படியெல்லாம் பேசுகிறோம். நீங்கள் இருக்கிற துணிச்சலில் தான் நாங்கள் இந்த களத்திலே எதை பற்றியும் கவலைப்படாமல் பயணிக்கிறோம். ஆகவே உங்களை பார்த்து நாங்கள் இன்னும் ஊக்கம் பெறுவோம், உந்துதல் பெறுவோம், களமாடுவோம். உங்கள் கனவை நனவாக்குவதற்கு நீங்கள் சொன்னதைப் போல விடுதலை சிறுத்தைகள் மூன்றாம் குழல் துப்பாக்கியாக இருந்து பணியாற்றுவோம் என்பதை சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி, ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.